பாருங்க இப்ப வேப்பம் பூ வந்து எப்படி பொரியல் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து நிறைய பிளேட் நிறைய வந்து பறிச்சு சுத்தம் பண்ணி காய வச்சு வச்சிருக்காங்க. இதுல வந்து நிறைய எடுக்க கூடாது, சும்மா ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்திருக்காங்க. இது வந்து எங்க பாட்டி வறுத்து காட்ட போறாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க இவங்க தான் எங்க பாட்டி, இவங்க தான் வந்து வேப்பம் பூ வந்து நம்மளுக்கு வறுத்து காட்ட போறாங்க. அதுக்கு இப்ப வந்து வடசட்டி வச்சாச்சு. இப்ப என்ன பண்ணணும் பாட்டி? சோ பத்த வைக்கிறதுக்கு எங்க அம்மா ஹெல்ப், சின்னது பண்ணிடணும். ஓ கை விட்டுறாத பாட்டி, இரு பாட்டி. இதுல என்ன நெய் ஊத்துறியா? சொல்லிட்டே ஊத்து. நெய் போட்டு சோ பெரிய குளிக்கரண்டி அளவுக்கு நெய் ஊத்திருக்காங்க. மிளகு உப்பு போட்டு இது போகும், இது மிளகு உப்பு போட்டு அதை போட்டு வச்சு சின்ன ஆஃப் பண்ணிட்டு அப்பன் பாட்டு வைக்கும் கலக்கி சின்னதா இருக்கும். நீ சொல்லு மா, நீ போடு. நான் போடுறதா? நான் போடுறேன். அம்மா போடுவாங்க, நீ சொல்லு பாட்டி எப்படி செய்யணும்னு மட்டும் சொல்லு. ஃபஸ்ட்டு உப்பு போட்டு போடு, நெய் காஞ்சது உப்பு போட்டுறணும், அப்புறம் மிளகு பொடி போடு, போட்டு ஒரு ஸ்பூன் அளவு பாரு போட்டு. இப்போ வேப்பம் பூவை போட்டுட்டாங்க, போட்டுட்டு சிம்மில் வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா கண்டிப்பாக பார்ப்போம் பார்த்துக்கோ. சரி சரி பண்ணு பண்ணு, நல்லா வறுக்கிறாங்க. வெளிச்சம் கருகாம இருக்கும். பாட்டி அண்ட் அம்மா குக்கிங், ஸோ செம சீனுங்க இது. ஸோ இது வந்து ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது என்ன பாட்டி பண்ணணும்? இது என்ன பண்ணணும்? அதே வடசட்டியில பாருங்க, ஒரு இவ்வளவு சாப்பாடு போட்டு அந்த வேப்பம்பூ வறுத்ததையும் போட்டு கலக்கறாங்க. சாப்பாடு கூட கலக்கட்டும், அது தட்டும்னா நல்லா கல் போகும் போகும் போடாத போடாத அப்பா கும். சரி ஸோ தனியாக இன்னும் கொஞ்சம் வச்சுருக்காங்க பாருங்க, கொஞ்சமாக போட்டாலும் கழுவி போகுமா? சரி சரி சரியா? ஆமாம் மொறு மொறுன்னு இருக்கு. சரி அவ்வளோதானா? ஸோ இது வந்து நெய் சாதத்தில் அப்படியே நல்ல கசப்பு காரம் உப்பு கலந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டாக இருக்குது. பாட்டி இது சாப்பிட்டா என்ன நல்லது இருக்குது சொல்றதான். இது சாப்பிட்டா பாட்டி, பாட்டி இங்கே பாரு, இந்த வேப்பம்பூ சாப்பிட்டா என்ன நல்லது அது சொல்லு. கண்ணு கூசுதா? இப்போ சொல்லு, சாப்பிட்டா என்ன நல்லது? நல்லதா? என்ன நல்லது சொல்லு, சொல்லு சொல்லு. அது சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு, அவ்வளோதானா? ஸோ பாட்டி ரெடி பண்ண சூப்பரான வேப்பம் சாதம் ரெடி. என்ன ஸோ இது வந்து கார்னிஷ் பண்ணுறாங்க அம்மா? அது கரண்டி கொண்டு போகும் போகும் சாப்பிட்டு மாலும் போகும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த வேப்பம்பூ சாதம் வந்து நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நல்ல மொறு மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது. இது எப்படி பறித்து காய வைக்கணும் அப்படிங்கிறது நான் தனி வீடியோவாக போடுறேன். இது வந்து பார்ட்டி ஸ்பெஷலு வேப்பம்பூ சாதம்.
இதுலேயே நிறைய வெரைட்டி வந்து அம்மா பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து வீடியோஸாக போடுறேன். இந்த வேப்பம்பூவில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கீரிப்பூச்சியெல்லாம் எடுத்துரும், குடலெல்லாம் சுத்தமாயிரும், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மந்த்தும் அடுத்த மந்த்தும் தான் வந்து இந்த பூ கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் வேப்ப மரம் இருந்துச்சுன்னா இந்த பூ பறித்து காய வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப 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 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். இப்போ நான் ஒரு டேஸ்ட் பார்த்துட்றேன், பாட்டி சாப்பிட்டு பார்க்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கு பாட்டி, மொறு மொறுன் இருக்கு, சூப்பராக இருக்கு, செம்ம டேஸ்ட். பேச ஏதாவது, ஓகே பாய் சொல்லு, டாட்டா சொல்லு. குழந்தை வந்தா கருப்பட்டி சுக்கு மிளகு போட்டு நெய் ஊத்து சாப்பிடணும். வேக வச்சு காய் போட்டு இதே மாதிரி வறுத்து சாப்பிடணும். ஓகே, ஸோ இது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய், சி யூ. அதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.